நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவ 3 முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவியல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 3 வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர் யார்? அல் அசன் கயாத்தம். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர் அல் ஹசன் கயாத்தம். 2வது வினா, ஊசி துளை காமிராவை பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கும் கருவி பெயரன் சோலாகிராஃபி. இந்த ஊசி துளை காமிராவை பயன்படுத்தி சூரியன்லேருந்து எப்படியெல்லாம் நகர்வு இருக்குங்கிற படம் எடுத்தாங்க, அந்த புகைப்படத்துக்கு தான் சோலாகிராஃபி கருவின்னு பேர். 3வதுனா, படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை எவ்வாறு அமையும்? ஒரே தளத்தில் அமையும். 4வதுனா, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் இருக்கும்போது ஏற்படுவது சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படும். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது SME. எஸ்ங்கிறது சன்னு, ஈங்கிறது எர்த்து, இடையில எம்மு. ஸோ SME இருந்தால் சூரிய கிரகணம். அடுத்து 5வதுனா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது ஏற்படுவது சந்திர கிரகணம். இதை SEM சொல்லுவாங்க. எஸ் ஃபார் சன்னு, இ ஃபார் எர்த்து, எம் ஃபார் மூன். அடுத்து 6வது வினா, உழவு தலை வந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க என்று புறநானூறு புகழும் அரசன் யார்? சேரமான், பெருஞ்சேரலாதன். உழவு தலை வந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க என்று புறநானூரில் புகழப்படும் அரசன் சேரன், பெருஞ்சேரலாதன். 7வது வினா, செவ்வாய் சூரியனை எத்தனை நாட்களில் சுற்றி வருகிறது? 687 சுற்றி வருகிறது. செவ்வாய் சூரியனை 687 சுற்றி வருகிறது. 8வது வினா, சூரிய மைய கொள்கைக்கு கண்கூடான நிறுவனத்தை தந்தவர் யார்? கலிலியோ. சூரிய மைய கொள்கைக்கு கண்கூடான நிறுவனத்தை தந்தவர் கலிலியோ. 9வது வினா, ஆபரேஷன் சக்தி என்பது என்ன? 1999 நிகழ்த்திய போக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனையை தான் ஆபரேஷன் சக்தி என்று சொல்கிறாரு. இந்த ஆபரேஷன் சக்தியில் முக்கியமானவர் அப்துல் கலாம். 10வது வினா, இந்தியாவில் முதன்முறையாக 1974 நிகழ்த்திய அந்த போக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனையோட பேர் என்ன? சிரிக்கும் புத்தர். இந்தியாவில் முதன்முறையாக 1974 நிகழ்த்திய போக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனையோட பேர் சிரிக்கும் புத்தர். 11வது வினா, முதன் முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை எது? நைலான். முதன் முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான். 12வது வினா, PLA என்பதன் விரிவு என்ன? பாலி லாக்டிக் ஆசிட் என்பதன் சுருக்கம்தான் PLA. PLA என்பதன் விரிவு பாலி லாக்டிக் ஆசிட். 13வது வினா, மரக்கூலின் வேதியியல் செயல்முறைகளால் உருவாக்கப்பட்ட இலை எது? ரேயான். மரக்கூலிலிருந்து தான் ரேயான் உற்பத்தி செய்யப்படுகிறது. 14வது வினா, முக்கியமான வினா, ஆன்டாசிட் எனப்படும் அமில நீக்கிகள் எவை எவை?
அதாவது சில நேரங்களில் நமக்கு வயிற்றில் அமிலம், அதாவது HCL அதிக அளவு சுரந்து விட்டால் ஒரு மாதிரியான புளிச்ச ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா அதிக அளவு அமிலம் வயிற்றில் உருவாகிட்டது என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருள் வந்து ஆன்டாசிட், அமில நீக்கி பொருட்கள். அது எதுன்னு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைட், மெக்னீசியம் கார்பனேட், அலுமினியம் ஹைட்ராக்சைட், இதெல்லாம் வந்து அமில நீக்கிகள். சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைட், மெக்னீசியம் கார்பனேட், அலுமினியம் ஹைட்ராக்சைட் ஆகியவை ஆன்டாசிட் எனப்படும் அமில நீக்கிகள். 15வது வினா, பயோகேஸின் கலோரிபிக் மதிப்பு என்ன? 30,000 to 40,000 கிலோ ஜூல் பர் கிலோகிராம், இதுதான் பயோகேஸோட கலோரி மதிப்பு. 16வது வினா, முட்டையில் அதிகம் உள்ள ஊட்டச்சத்து எது? புரதம், முட்டையினாலே புரதம் தான் முக்கியமானது. 17வது வினா, ஆந்த்ராக்ஸ் நோய் உண்டாக்கும் பாக்டீரியாவின் பெயர் என்ன? பேசிலஸ். ஆந்த்ராக்ஸ் நோய் உண்டாக்கும் பாக்டீரியாவின் பெயர் பேசிலஸ். நண்பர்களே, நாம் இன்று ஆர்சிசியில் 7வது வகுப்பு அறிவியல் பருவம் 3 வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.